ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் க்ளோஹிட்ச் கில்லர். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஸ்லோ பர்னிங் கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு டீனேஜ் பையன் தன் ஊருக்குள்ள நடந்த 10 பேரை ஒரு சீரியல் கில்லர் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிருப்பான். பட் அவன் என்ன காரணத்தினாலயோ ஸ்டாப் பண்ணிருப்பான். எதனால அவன் கொலை பண்ணல அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது. அவன் யாருன்னு யாருக்கும் தெரியாது. சோ என்ன ஆகுதுன்னா, ஹீரோவுக்கு சின்ன டவுட் வருது. அந்த கொலைகளுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கிறேன்ட்டு முழு முயற்சியோட இறங்குறான். அந்த சமயத்துல அவனுக்கு நடந்த த்ரில்லர் மூமெண்ட்ஸ் தான் இந்த படம். வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வாய்ஸ் ஓவரோட இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அது நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் தாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கொலை நடந்துருச்சு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் பல கொலைகள் நடந்துச்சு. ஒரு சீரியல் கில்லர் தன்னைத்தானே க்ளோஃபீல்டின் அடையாளப்படுத்திக்கிட்டான். அவன் செய்த கொலைகளுக்கு இன்று வரை எந்த ஒரு தண்டனையும் அவன் பெறல. அவன் யாருன்னு யாருக்கும் தெரியல. பட் அந்த காலகட்டத்துல ஊரே ரொம்ப பயத்துல இருந்துச்சு. பட் நாங்கெல்லாம் இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கோம். ஏன்னா அந்த சீரியல் கில்லரோட நடமாட்டம் இல்ல. நாங்க வருஷம் எங்க கம்யூனிட்டியில இறந்து போனவங்களுக்கு ஒரு இரங்கல் அஞ்சலியை நாங்க செலிப்ரேட் பண்றோம். சோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாரும் இந்த இரங்கல் கூட்டத்துக்கு மறக்காம வந்துருவோம். எல்லாரும் இதுல கலந்துப்போம். அது மட்டும் இல்ல, இப்ப எங்களோட கம்யூனிட்டி ரொம்ப பிளசண்டா இருக்கு அப்படின்னு அந்த வாய்ஸ் ஓவர் முடியுது. அந்த ஊரே பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா ஒற்றுமையா இருக்கிறது நல்லா தெரியும். ஒரு டீனேஜ் வாய்ஸ் பையன் நம்ம ஹீரோ, அவன் ஒரு NCC குரூப்ல இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு ஒருத்தர் ட்ரெயின் கொடுக்கறாரு. ட்ரெயினிங் கொடுக்கறவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு, ரொம்ப பொறுப்புள்ளவரா இருக்காரு. அங்க இருக்க குழந்தைகள்கிட்ட ரொம்ப அக்கறையமா இப்படி கத்துக்கணும் அப்படி கத்துக்கணும்னு ஒவ்வொரு விஷயங்களையும் தெல்ல தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கொடி எப்படி பறக்கும், மத்தவங்க கொடி பறக்கும் போது நம்மளோட கொடி எப்படி பறக்கணும், எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டு அந்த கேம்ப் அதோட முடியுது. எல்லாத்தையும் இவரு பேக் பண்ணி அவரோட வண்டியில ஏத்திட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, சரிங்களா சார், சரிங்களா சார் சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு அவனா ஒரு கிடுக்கு பிடி போட்டு, சார் இனிமே சொல்வியா அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா ரொம்ப அழகான ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ள சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப பெரிய பணக்காரங்களும் கிடையாது, ஏழையும் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் லெவல்ல இருக்காங்க. அந்த ஃபேமிலில பாத்தீங்கன்னா அம்மா, அப்பா, தங்கை, இந்த பையன், இவங்க வீட்லயே இன்னொருத்தர் இருக்காரு. அவருக்கு கை கால் முடியாத மாதிரி இருக்கு. இவரோட மாமான்னு சொல்றாங்க, அவரும் அங்கேயேதான் இருக்காரு. சோ இவங்க லைஃப் இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ தன் அப்பாவோட ட்ரக் எடுத்துக்கிட்ட தன்னோட கேர்ள் ஃபிரண்ட பாக்க போறான். ஒரு இடத்துக்கு போனோம்னா கேர்ள் ஃபிரண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, கேர்ள் ஃபிரண்ட் கையில ஒரு சின்ன போட்டோ மாட்டுது. அந்த போட்டோல பார்த்தா ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் போட்டோ எடுத்த மாதிரி ஒரு ஹாஃப் நியூட் பிக்சர் கிடைக்குது. அந்த பிக்சரை இவங்கிட்ட காட்டுற, இது யாரோட பிக்சர், ஐயோ கொஞ்சம் நம்புமா, இது என்னோட கார் கிடையாது, நான் காரை எடுத்துட்டு வந்த வீட்ல இருந்து அவ்வளவுதான், பட் இந்த போட்டோ யார் பார்த்தாங்க, இந்த போட்டோ யார் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல அவ சுத்தமா நம்பவே கிடையாது. அவன் பிரேக்அப் பண்ணிட்டு போன மாதிரி போயிடுறான். அதுக்கு அடுத்த நாள் இவன் ஸ்கூலுக்கு போறான். அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவனை பார்த்து கிண்டல் பண்றாங்க, யாருமே நம்ப கிடையாது. அவனோட ஃப்ரெண்ட் பில்லிய காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம பில்லி வந்து கிட்டக்க பேசும்போது, அங்க பாரு தூரத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா இல்லையா, அவ ரொம்ப பார்க்கவே வியர்டா இருக்கா, அவ எப்ப பார்த்தாலும் இந்த கொலகாரனை பத்தியே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காளாமா, சோ அவளும் ஒரு சைக்கோ மாதிரி இருக்கா, எனி டைம் சிக்காவே இருக்கா, சோ அவளுக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணணும்னு இவன் கேக்குறான். ஹீரோ, ஏனி அவளை லவ் பண்றியா, எதுக்காக அவளை பத்தி இவ்ளோ ஃபீலிங் உனக்கு அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நம்ம கம்யூனிட்டியில இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறா இல்லையா, அவளுக்காக நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, கிளம்பி வாப்பா டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் நிறைய வேலை இருக்கணும்னு. இவன் கார்ல ஏறிறான். ஏற போற சமயத்துல பார்த்தா தன்னோட கேர்ள் ஃபிரெண்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல எல்லாரும் இவனை பார்த்து கிண்டலா ரொம்ப அசிங்கமா சிரிக்கிறாங்க. இவனுக்கு இது மாதிரி காசிப்பிங் பண்றது பிடிக்கவே இல்ல. வீட்டுக்கு போறான், எதுலயுமே இவனால இன்ட்ராக்ட் பண்ண முடியல. அவங்க அம்மா கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் எனி டைம் மொபைலையும் நோண்டிட்டு இருக்கான். மொபைல்ல என்ன மெசேஜ் வருதுன்னா, பில்லிக்கு கூட அப்பதான் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு இது மாதிரி இவன் போட்டோ வச்சிட்டு இருந்தது அந்த விஷயங்கள்லாம். அதே மாதிரி தெரிஞ்ச எல்லா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு மெசேஜ் அமிச்சுட்டே இருக்காங்க. இதை பார்த்து அவங்க அம்மா, எனி டைம் நீ போனும் கையுமா இருக்கன்னு புடுங்கி வச்சிடறாங்க. இல்லம்மா, நான் அதுல என்ன மெசேஜ் வருதுன்னு படிக்கணும் அப்படின்னு இவன் சொல்றான். அதையும் கேட்காம, வீட்டுல நிறைய வேலை இருக்கு, படிக்கிற டைம்ல உனக்கு என்ன மொபைல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி வச்சிடறாங்க. சோ இவன் டயர்ட் ஆயிடறான். பட் மனசுக்குள்ள பல குழப்பங்கள் போதுங்க. யார் இந்த போட்டோ வச்சிட்டு இருந்திருப்பா, இது நம்ம அப்பாவோட வண்டியாச்சு. அந்த சமயத்துல அவங்க அப்பா பின்னாடி ஒரு ஷெட் இருக்கு. அந்த ஷெட்டுக்குள்ள போகும்போது அவங்க அம்மா கிட்ட கேக்குறான், எதுக்காக அப்பா அந்த ஷெட்டுக்குள்ள போறாருன்னா, இல்ல அவருக்கு சின்ன ஹாபிஸ் இருக்கும், ஏதாவது அவர் சேவ் பண்ணி வைப்பாரு, அந்த ஷெட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுலாம் அவரோட ஹாபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சிடறான். அடுத்த நாள் கம்யூனிட்டி மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல கேர்ள் ஃபிரெண்ட பாக்குறான், அவன் முறைக்கிறா, முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போறா. சரின்னு இவனும் பின்னாடியே போறான். இவன் போறதையும் அவ போறதையும் அவங்க அப்பா பாக்குறாரு. அந்த பொண்ணு கிட்ட நேரா போயிட்டு, தயவு செஞ்சு நீ போட்ட போஸ்ட வந்து டெலிட் பண்ணு அப்படிங்கிறான். நான் யாருக்குமே அதை சொல்லல, ஜஸ்ட் சிம்பிள் ஒரு போஸ்ட் தான் போட்டேன், அதை ஊரே பாத்துருச்சு, நான் என்ன பண்ணட்டோம்னு அவ கேட்க, இல்ல உன்னாலதான் திருப்பி நான் நல்லவன்னு சொல்ல முடியும், இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன ரூமர்ஸ் கிளப்பி விடுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னா அவ அதை கேட்கவே மாட்டா. இவனை வெறுத்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் என்ன பண்றது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும், யார் இந்த போட்டோ வச்சிருந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ட்டு இவன் ஆழ்ந்து அதே மனக்குழப்பத்திலே போயிட்டு
இருக்கான். அந்த சமயத்துல இந்த தனியா ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருப்பா இல்லையா, அவளுக்கும் இந்த நியூஸ் போயிருக்கு. அவ கிட்டக்கு வந்து சின்ன வயசுல டீனேஜ்ல இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான், சரி சரி நடத்து அப்படின்ட்டு போறா. மறுநாள் அவங்க அப்பாவும் அம்மாவும் வெளியில கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு சரி நம்ம இந்த ஷெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணி பாக்கலான்ட்டு அந்த ஷெட்ல ஒரு பூட்டு இருக்கும், பூட்டுக்கு நம்பர் லாக் இருக்கும், அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறான். உள்ள போய் பார்த்தா அந்த ஷெட் அவ்வளவு கிளீனா நீட்டா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல அவ்வளவு அரேஞ்ச்மெண்டா அடுக்கப்பட்டிருக்கும். ஒன்னு ஒன்னத்தையும் தேடி பாக்குறான், எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்காது. ஏன்னா இவங்க அப்பா மேல இவனுக்கு டவுட் வந்திருக்கும். ஒரு இடமா தேடி பாக்குறான், ஒண்ணும் கிடைக்கல அவனுக்கு. டக்குன்னு ஒரு டேபிள லைட்டா தொடறான், அது ஆடுது. ஆடணும்னு அடியில குனிஞ்சு பாக்குறான், ஒரு கட்டை வந்து மூவ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்தோம்னா அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்கு கீழே ஒரு சேஃப் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரே பான் போட்டோஸா இருக்குது. அதுக்கு அடியில பாக்குறோம் ஒரு போட்டோ இருக்கு, அது வந்து ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணதுக்கான ஒரு போட்டோன்றது நல்லா கிளியரா தெரியுது. அந்த போட்டோல லக்கியஸ்ட் ஃபேவரட் நோரா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. நோரான்றது யாருன்னு இவனுக்கு தெரியல. சோ மேபி இந்த சீரியல் கில்லிங் எல்லாம் இவரெல்லாம் பண்ணிருப்பாரோ, ஒருத்தரையும் போட்டோ எடுத்து வச்சிருக்காரோன்னு இவனுக்கு ஒரு பயம். அது மட்டும் இல்லாம இதை யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுன்னு தெரியாம அவன் அப்படியே மனசு குழப்பத்தோட இருக்காங்க. அவங்க அப்பா வந்துற ஒரு சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு, அதெல்லாம் லாக் பண்ணிட்டு கடகடன்னு அவன் போயிடுறான். மறுநாள் அவங்க அப்பா அந்த ஷெட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு. இவன் உள்ள போறான், உள்ள போனன்னு வா, உனக்கு தெரியுமா இந்த ஷெட்டு ரொம்ப சீக்ரெட்டான பிளேஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியை கொடுக்குற பிளேஸ். ஃபர்ஸ்ட் சீக்ரெட் இந்த பியர் அப்படின்னு சொல்லிட்டு கோல் பியர் எடுத்து கொடுக்குறாரு. பையனும் சாப்பிடறான், அப்பாவும் சாப்பிடறான். அடுத்த சீக்ரெட், நீ ட்ரக் எடுத்துட்டு உன்னோட கேர்ள் ஃபிரெண்டை பார்க்க நேத்து போயிருக்க, எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா அப்படிங்கிற. மூணாவது என்னன்னா, நேத்து நைட்டு நீ கம்ப்யூட்டர் வச்சு ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தியாமே, அப்படி என்ன பார்த்த? உங்க அம்மாவுக்கு இது ரொம்ப கோபத்தை வரவழைச்சிச்சு தெரியுமா, இது மாதிரிலாம் நடந்துக்காத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த வயசுல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கறதெல்லாம் பையனுக்கு ரொம்ப அக்கறையா ஒரு எஜுகேஷன் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் கடவுள் இருக்கார், அவரை தான் நேசிக்கணும், இன்னொரு பக்கம் இந்த மங்கி திங்கிங் இருக்கும், இதை நம்ம திங்க் பண்ணக்கூடாது. சோ நம்மளோட லைஃபை வந்து கரெக்டா எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி பெரிய ஒரு லெக்சரே கொடுக்குறாரு. அப்புறம் பயங்கர கன்ஃபியூஸ்ல இருக்கான், இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இது உண்மையா இல்ல இது உண்மையா, எதுவுமே தெரியாம அவன் பெட்ல போய் படுத்துக்கிறான். அடுத்த நாள் ஆஸ் யூஷுவல் அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். பில்லிய பாக்குறான், பில்லி அவன் கிட்ட பேச மறுக்கிறான், டே நீ இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதனால வந்து கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னோன்னு. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரேஞ்ச் கேர்ள் என்ன பண்றா, தனியா உட்காந்துட்டு எப்பயும் பார்த்தா ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பா, இப்ப என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நோட் பண்றான். அதுக்கப்புறம் அவன் எந்த வழியா போறாலும் பின்னாடியே சைக்கிள் எடுத்துட்டு ஃபாலோ பண்றான். டக்குன்னு அவன் திரும்பி பார்த்து, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற, உனக்கு வேற ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டான். எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னோட. என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சொல்லு, உனக்கு பொறுமையாயிரு, எனக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சாகணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் கில்லிங் எல்லாம் நடந்துச்சு இல்லையா, க்ளோஹிச் கில்லர், அதை பத்தி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதும் உனக்கு ஏதாவது தெரியுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னா, சரி நீ என்ன பண்ணு, ஒரு 3 மணிக்கு மேல எங்க வீட்டுக்கு வா, வரும்போது மறக்காம குக்கீஸ் வாங்கிட்டு வா, அட்ரஸ் கையில எழுதி கொடுத்துட்டு போயிடுறா. இன்னும் மறக்காம குக்கீஸ் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு 3 மணிக்கு மேல போறான். வீட்டு வாசல்ல காலிங் பெல் அடிக்கிறான், அவங்க பாட்டி வந்து கதவு திறக்கிறாங்க. என்னப்பா என்ன வேணும்னு, அந்த பொண்ணோட பேர் கேசி, கேசிய பாக்கணும்னு அவன் மேல இருக்காப்பா அப்படின்னு சொன்னோன்னு இந்த பையன் குக்கீஸ் அவங்க பாட்டி கிட்ட கொடுத்துட்டு மேல போறான். உங்க பாட்டி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, அவங்க என் பாட்டி கிடையாது, என்ன பாத்துக்கிறதுக்காக போலீஸால நிர்ணயிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றான். அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது இது வரைக்கும் தெரியாதுங்க, டைரக்டாவே சொல்லிடுறான். எங்க அப்பா மேல எனக்கு டவுட் இருக்கு, ஏன்னா இந்த பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் நீ மெசேஜ் எல்லாம் பார்த்த இல்லையா, என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் போஸ்ட் பண்ணத, அதனால அவ வந்து ஒரு போட்டோவை என்னோட கார்ல இருந்து பார்த்தா, அந்த கார் பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோடது, அப்பாவுக்கு எப்படி இப்படியாப்பட்ட போட்டோ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சோ வந்து இந்த சீரியல் கில்லிங்க்கும் இவருக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான், ஒரு ஹெல்ப்புக்காக தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படிங்கிறான். சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து வைக்கிற அவ, ஆல்ரெடி பல ஆராய்ச்சிகளை பண்ணிருப்பா போல இருக்கு, போரன்சிக் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் பண்ணி அவ வச்சிருக்கா. ஏன் இந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சிருக்க அந்த கொலகாரனை பத்தி நீ இவன் கேட்க, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், எப்படி அவன் கொலை பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, எனக்கு பேட் நியூஸ் எல்லாம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவன் வந்து ஒன்னு ஒன்னுத்தையும் பாக்குறான். ஒவ்வொரு கேஸ் ரிப்போர்ட், கேஸ் நம்பர் 1, 2, 3, 4 போட்டோ, அந்த இடத்துல என்னென்ன கிடைச்சிச்சு, என்னென்ன தடயங்கள் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இவன் கிட்ட காட்டுறான். இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பாத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அடுத்த சீனை காட்டுறாங்க, அடிக்கடி இவங்க மீட் பண்ணி பேசுறத அவங்க அப்பா நோட் பண்றாரு. நேரா இவன் வந்து கேசி கிட்ட போயிட்டு, எங்க அப்பா உன டின்னர் கூப்பிடுறாரு, நீ வீட்டுக்கு வாணும்னு, நாளா வெளியில வரமாட்டேன், இது பெரிய விஷயமா இருக்கேன், நான் யாரு கூட இன்னும் பேசினது இல்ல, தனியா தான் இருந்திருக்கேன், டின்னர்க்கு எல்லாம் கூப்பிடறேன்னு, இல்ல இந்த கொலை விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், உன்னோட ஃபேமிலி விஷயத்த நீ ஷேர் பண்ணலாம், மத்தபடி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. மறுநாள் அதே மாதிரி டின்னருக்கு வந்துடுறா. அவங்க அப்பா அம்மா அந்த அவளோட தங்கச்சி இவன் கேசி எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சமயத்துல கேசிய பத்தி கேக்குறாங்க, உனக்கு யார் இருக்கானோ, எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, நீ எந்த சர்ச்சுக்கு போற அப்படின்னு கேக்குறாங்க. எங்க அப்பா அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிருவாரு, சோ கூட்டிட்டு நல்ல சர்ச்சுக்கு போக முடியாது, அது மட்டும் இல்லாம எனக்கு அம்மா கிடையாது, சின்ன வயசுலயே நான் இறந்துட்டேன் அவங்கள, அதுங்க பாட்டி பாத்தீங்கன்னா அவங்களால உடம்பு முடியாது, சோ அவங்களால என்ன கூட்டிட்டு போக முடியாது. டெய்லர் ரொம்ப நல்ல பையன், அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றத நான் ரொம்ப விரும்புறேன், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஜெனியூனா நடந்துக்கிறான். ஆனா ஸ்டார்டிங்ல நான் டெய்லரை பார்க்கும் போது நான் தப்பா நினைச்சிட்டேன், மத்த பசங்க மாதிரி பிஹேவ் பண்ணுவானுன்ட்டு, அதனால நான்
உன்னை திட்டிட்டு அதுக்காக சாரின்னா அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல அதுக்காக ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம், எல்லா பெண்களும் அப்படித்தானே முதல்ல வந்து நம்ம நினைப்போம், அதெல்லாம் ஒன்னும் கிடையாது, ஆனா நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், டெய்லர் ஒரு நல்ல பொண்ணை வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கான், நீ ரொம்ப அழகாவும் இருக்குன்னு உங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா பார்த்து இவ கேக்குறா, சார் நீங்க டீச்சிங் கேம்பெயின்ல ஃப்ரெண்ட் பண்றீங்க இல்லையா, அது உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்டோன்னு, எனக்கு இப்பதான் போர் அடிக்குது, அந்த டீச்சிங் கேம்பெயினை பத்தி இங்க பேசாதமான்னு சொன்னோம்னா அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த டின்னர் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கேசியை கொண்டு போய் அவங்க வீட்டுல விடுறதுக்காக டெய்லர் என்ன கூட்டிட்டு கார்ல வரான். அப்ப அவங்க வீடு வந்துருது. அந்த சமயத்துல சொல்றான், உங்க அப்பாவை பார்த்தா கண்டிப்பா தப்பான ஒரு மாதிரி தெரியவே இல்லை, ரொம்ப அழகான குடும்பம், நான் ரொம்ப என்ஜாய் பண்ண உங்க வீட்டுல இருக்கும் போது, நீ உங்க அப்பா பத்தி தப்பா நினைக்காத, ரொம்ப நல்லவர்னு சொன்னோன்னு இவனுக்கு மனசுல ஒரு தைரியம் வருது, நம்ம அப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியா தூங்குறான். அந்த சமயத்துல திடீர்னு யாரும் ஜன்னல தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. எட்டி பார்த்தா கேசி, ஏய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும், சீக்கிரம் வெளியில வான்னு கூப்பிடா. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னு வெளியில அவன் போறான். இந்த பாக்ஸ் இருக்குல்லையா, அதை போய் நான் திரும்ப எடுத்து பார்த்தேன், அதுல டீம் நம்பர் 5 ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க சாவர நேரத்துல அதை எழுதி வச்சிருக்காங்க, அதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பார்க்க போனா உங்க அப்பா மேல லைட்டா டவுட் வருதுன்ற மாதிரி அவ திரும்ப சொல்ல, நீ ஒரு வேலை பண்ணு, உங்க அப்பா தூங்கிட்டு தானே இருக்காரு, நம்ம அந்த சீக்ரெட் சேஃப்ல என்ன இருக்குன்னு போய் செட்டுக்குள்ள பாக்கலாம் வான் கூட்டிட்டு போக, உள்ள போய் பாக்குறாங்க, அந்த சேஃப்குள்ள ஒரு மேப் இருக்கு. இந்த மேப் எங்க இருந்து வந்துச்சு, நம்ம பாக்கலையா அன்னைக்கு, அந்த மேப்பை பாக்குறான். அந்த ஊரோட டயக்ராம் இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கு ரூட் இருக்கு, வித்தியாசமா ஏதோ டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு, அது ஒரு ஸ்னாப் இவ எடுத்துக்கிறான். சரி நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போறான். அதுக்குள்ள இவன் வெளியில வரா விடிஞ்சே போயிடுது. ஒரு பயம், தன்னோட அப்பா தன்னை நோட் பண்ணிருப்பாரோன்னு அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் அவன் வீட்டுக்குள்ள போறான். போறதுக்கு முன்னாடி சைட்ல ஒரு ஸ்டெப் இருக்குங்க, அந்த ஸ்டெப் கிட்ட பார்த்தா ஒரு அது கிராஸ் பேஸ் மாதிரி இருக்கும், அந்த கிராஸ் பேஸ ஓபன் பண்ணிட்டு உள்ள ஒரே ஸ்மெல்லு. அவன் உள்ள போறதுக்கு முன்னாடியே அவன் வாயை பொத்திப்பான், உள்ள என்ன இருக்குன்னே தெரியல, என்ன சித்து கிடக்குனே தெரியல, அவ்வளவு பெரிய ஸ்மெல்லு இருக்கும். டக்குன்னு அதுக்குள்ள போறான், லைட்டை ஆன் பண்ணி பாக்குறான், கீழே பார்த்தா ஒரு பூனை சித்து கிடக்கு. ஓ இதான் அந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய பாக்ஸஸ் இருக்கு. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, அதுல ஒன்லி லேடிஸோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய ரோப்ஸ், ஒவ்வொருத்தவங்களும் எப்படி கொலை பண்றதுன்னு ஒரு பிக்சர்ல டயக்ராமோடலாம் இருக்கு. இதெல்லாம் இது பார்த்தோன்னு உனக்கு ஒன்னும் சொல்ல முடியல, இல்ல நம்ம அப்பா தான் கொலைக்காரன்னு அவனுக்கு கன்ஃபார்மா உறுதி பண்ணிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு வந்து பெட்ல படுத்துக்கிறான். அவங்க அப்பா வந்து எழுப்புறாரு, என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்க, காலையில அடிச்சு எந்திரி நம்ம கேம்ப் போகணும், மறந்துட்டியா, சீக்கிரமா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வான்னு சொன்னோம். கேம்பா, இன்னைக்கு போய் தான் ஆகணுமா இவன் கேட்க, ஆமா கண்டிப்பா போய் தான் ஆகணும், நீ கிளம்பி வான்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதே மாதிரி இவன் கிளம்பி அவங்க அப்பா கூட கேம்புக்கு போறான். கார்ல போனா ஒரு காட்டுல அவங்க கேம்ப் வச்சிருக்காரு, அதாவது வேட்டையாடுற மாதிரி கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. கன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு இவன் கேக்குறான். போக வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து கன் எல்லாம் அவர் லோட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல, இல்ல நீ பார்த்ததை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டியா, யார் யார்கிட்ட சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. என்னத்தை பார்த்தேன், என்னத்த சொன்னியா அப்படின்னு, நீ அன்னைக்கு வந்து ஷெட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச, அதையும் நான் பாத்துட்டேன், கிராஸ் பேஸ் குள்ள நேத்து நீ போன, அங்க என்னென்ன பார்த்த கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோன்னு, ஒன்னும் இல்லப்பா, நீங்க நிறைய அந்த இறந்து போனவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, நீங்க தான் கொலைக்காரன்றது எனக்கு நல்லா தெரியுது, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அடமகு, அது நான் கிடையாது, என்னை தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தனியா கூட்டிட்டு வந்தேன், அது நான் சுத்தமா கிடையாது, அதை நான் பண்ணல, என்ன பேசுறேங்கிறதே எனக்கு புரியல அப்படிங்கிற. என்னப்பா புரியல, அந்த இடத்துல இறந்து போனவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பிக்சர்ஸ் இருக்கு, போட்டோஸ் இருக்கு, இதெல்லாம் யார் வச்சிருக்கேன்னு ஒரு நிமிஷம் எடுத்து, அதை வச்சிருக்கிறது ரூடி, உன்னோட அங்கிள் இருக்காருல அவரு தான், இது மாதிரி சீரியல் கில்லிங் எல்லாம் பண்ணதே அவரு தான், எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சோன்னா நான் அவரை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த கார் ஆக்சிடென்ட்ல தான் இவர் இப்படி ஆனாருன்னு ஊரே பேசிட்டு இருக்கு, பட் அது கிடையாது, ஆக்சுவலா இவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு இந்த விஷயம் நான் கேட்டதுனால, அதனாலதான் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோம். அப்போ இதை நான் பண்ணலன்னா அப்பா மேல ஒரு கான்பிடன்ட் வந்துருது. இருந்தாலும் எதுக்குப்பா இதை பத்தி நீங்க போலீஸ்ல சொல்லாம இருக்கீங்க, அது எதுக்கு இன்னும் அந்த பொருட்கள் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கொளுத்தி இல்ல இல்லையா, டிஸ்போஸ் பண்ணிடலாம் இல்லையான்னு, இல்ல இந்த விஷயத்த போலீஸ் சொன்னா நம்மளோட மான மரியாதை என்ன ஆகும், நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க இல்லையா, அதனால இந்த கம்யூனிட்டில நம்மள மொத்தமா விலைக்கு வச்சிருவாங்க, இந்த பொருட்கள் எல்லாம் ஏன் நான் எரிக்கலன்னா, இங்க இருக்கிற ஒரு விக்டிம்ஸோட ஞாபகார்த்தம் அவங்க ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, அது எப்படி அவங்க கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம நான் அப்படியே வச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்னும் புரியலடா என்ன செய்யறதுன்னு நீ சொல்லணும்னு, நம்ம அதெல்லாம் எரிச்சிடலாம்ப்பா அப்படின்னு இவன் சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு பொருளா எரிச்சிடுறாங்க. சோ இந்த குற்றத்தை இவர் பண்ணலன்ற மாதிரி தான் பையன்கிட்ட ப்ரூவ் பண்றாரு, அவனும் அதை ஃபுல்லா நம்பிடுறான். மறுநாள் ஒரு முடிவுக்கே வந்துட்டான், இந்த தப்பா அவர் பண்ணல, இவர் இது காரணம் கிடையாதுன்னு மனசுல ஃபுல்லா அதே தாட்ட ஓடிட்டு இருக்கு. மறுநாள் கேஸ் விஷயத்தை பத்தி சொல்ல வரா, இவன் அதே மாதிரி கேம்ப்ல உட்காந்துட்டு இருக்கான். சோ நீ எதையும் என்கிட்ட சொல்லாத, எந்த ப்ளூ பிரிண்டே என்கிட்ட காட்டாத, எங்க அப்பா எந்த விதத்திலயும் தப்பானவர் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு நினைப்ப கொஞ்சம் மாத்திக்கும், முதல்ல இந்த சீரியல் கில்லரை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றது இதோட நிறுத்துன்னு அப்படியே வேற மாதிரி பேசணும்னு இவன் அதை நம்பாம அந்த பேப்பர் எல்லாம் கீழே தள்ளி விட்டுறான். அந்த சமயத்துல இவனோட ஃப்ரெண்டு பில்லி வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறான். அப்ப அதுல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து பாத்துறான், இன்னும் நீ சீரியல் கில்லர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதை விடலையா, அது மட்டும் இல்லாம டெய்லரையும் நீ மாத்த பாக்குற அப்படின்னு சண்டை போடுறான். அந்த சமயத்துல
வீட்டுல என்ன ஆகுதுன்னா, டெய்லருக்கும் பில்லிக்கும் சண்டை வர ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. பில்லியோட அப்பா வந்து, எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டீங்க, உங்க வீட்டுல எல்லாமே நார்மலா இருக்கான்னு கேக்குறாரு. இல்ல, சும்மா அவன் சஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி கிண்டலா பேசிட்டு இருந்தான், இந்த விஷயத்த பத்தி சொல்றான். அதுக்கப்புறம் சரி, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அதுக்கும் அடுத்த சீன்ல எங்கேயோ பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஜன்னல்ல ஏதோ சத்தம் கேக்குது. டக்குன்னு போய் பாக்குறான், சாரின்னு ஒரு பேப்பர் மட்டும் இருக்கு. அதை எடுத்து படிச்சு பார்த்தவன் டக்குன்னு பாக்கெட்ல வச்சு கிளம்பணும்னு பஸ் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு விடை பெற்று ரொம்ப சந்தோஷமா போறான். அந்த பஸ்ல ஏறி அவன் லீடர்ஷிப் கேம்புக்கு போறான். அந்த சமயத்துல இவங்க ஃபேமிலி சந்தோஷமா தான் இருக்காங்க. அந்த சமயத்துல இவன் கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி காட்டிக்கிறான். சோகமா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டோன்னா ஒய்ஃப் கேக்குறான், என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, திடீர்னு டல்லா இருக்கீங்களே, ஏதாவது மனசுல இருக்கா, ஏதாவது என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படின்னு அவ்வளவு அழகா கேக்குறான். நீ எதுக்குமே கவலைப்படாத, இந்த உலகத்துல உன்னை விட்டா எனக்கு யாருமே கிடையாது, நம்ம கஷ்டங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நாள்ல சீந்து போயிடும் அப்படின்னு இவ சொல்றான். நான் ஒரு ரெண்டு மூணு நாள் எங்க அம்மா வீட்டுல போய் தங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க, சரி, மறுநாள் அவ ஒய்ஃப் குழந்தைய கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. இவரு ஃப்ரீ ஆயிடுறாரு, பையனும் கிடையாது பொண்டாட்டியும் கிடையாது, தான் இஷ்டப்படி இருக்கலாம்னு அவ்வளோ ஹாப்பியா இருக்காரு. அங்க இருக்க எல்லார்கிட்டயும் ரொம்ப அழகா பேசுறாரு, ஷாப்பிங் பண்றாரு, கிராசரிஸ் வாங்க போறாரு. அந்த வீட்டுக்கு மேல ஒரு பரன் மாதிரி இருக்கு, அதுல நிறைய பாக்ஸஸ் வச்சிருக்காரு. அந்த பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து எதையோ எடுக்கிறாரு. நிறைய பிக்சர்ஸ் இருக்கு, இதே மாதிரி எப்படி கொலை பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, கேமராஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு ஒரு லேடி கிட்ட போட்டு ஒரு கயிறை கட்டி அந்த கயிறுல அப்படி அந்த லேடியை வந்து கொலை பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிகர்சல பார்த்து, அது மட்டும் இல்ல ஆட்டோமேட்டிக் கேமரா வேற ஃப்ரண்ட்ல ஃபிட் பண்ணிட்டு ஒவ்வொரு போஸா எடுத்துட்டு இருக்காரு. ஒரு மாஸ்க் போட்டுட்டு லேடி மாதிரி, லேடி எப்படி டார்ச்சர் பண்றது, கொலை பண்றது அப்படிங்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. டக்குனு யாரோ காலிங் பெல்ல தட்டுற மாதிரி இருக்கு. வெளில போய் பாக்குறாரு, கேசி வந்து நிக்கிறா. எங்க டெய்லர் அப்படின்னு கேக்குறா. டெய்லர் தெரியாதாமா, உங்ககிட்ட சொல்லலையோ, அவன் உன்னோட பெஸ்டி தானே, அவன் வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங்க்கு போயிருக்கான், வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொன்னோட என்கிட்ட சொல்லல அங்கிள், அவன் போயிட்டானோட எவ்வளவு அழகான கேமரா வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆமா, இது எடுத்த உடனே நமக்கு போட்டோ கொடுத்துரும், ஒன்னு ஒரு போட்டோ எடுக்கவா அப்படின்னு கேட்டோன்னா எடுங்க அப்படின்னு சொன்னோட இவன் என்ன பண்றா, போஸ்ட் கொடுக்குறா, ஒரு போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுத்து முடிச்சோன்னா நீ வந்து ஊதுறிய அந்த போட்டோ, உடனே உன்னோட பேஸ் தெரியும்னு இவ கிட்டக்க வந்து ஊத போறா. அந்த சமயத்துல இவளுக்கு ஒரு கால் வருது, தோ வந்துட்டேன் டாடி, ஆன் தி வே வந்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வெளியில போயிடுறா. இவருக்கா செம்ம டென்ஷன், கொலை பண்றதுக்கு யாரும் கிடையாது, எப்படி கொலை பண்ணலாம்னு ரிகர்சல் வேற பார்த்தாரு, அதையும் கெடுத்துட்டா, திடீர்னு இவ்வளவு கொலை பண்ணலாம்னு நினைச்சா இவளும் வெளியில போயிட்டா, என்ன பண்றதுன்னு அந்த போட்டோஸ் ஒன்னு ஒன்னதையும் பார்த்துட்டு அப்பதாங்க அவனோட ரியல் சீரியல் கில்லரோட ஃபேஸ பாக்குற மாதிரி அப்படியே வந்து அவனுக்கு டென்ஷன் ஆகி கத்தி அந்த பெட்ல துடிப்பான் பாருங்க. சோ அவன் வந்து என்னதான் மறைக்கணும்னு நினைச்சாலும் அவனோட அந்த வெறித்தனம் அவன் உடம்புல இருக்கும்ன்றத அப்பதான் காட்டுறாங்க. அதுக்கும் அடுத்த சீன்ல அகைன் மறுநாள் சர்ச்சுக்கு போறது, குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறது, எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறது, அது மட்டும் இல்லாம ஷாப்பிங் போறது. இப்படி பண்றாரு. ஷாப்பிங் போற இடத்துல ஒரு குண்டா ஒரு லேடி வந்து இவர் எடுக்க போற பொருள் அவங்களும் வந்து எடுக்க வந்துடுறாங்க. டக்குன்னு சாரின்னு கேக்குறாங்க அவங்க. பரவாயில்லம்மா பரவாயில்லம்மான்னு சொல்லிட்டு அந்த லேடியே ஒரு நோட் பண்றாரு. அந்த லேடி எந்த கார்ல போறாங்க, எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நோட் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. மறுநாள் வந்துட்டு அந்த லேடி வீட்டுக்கிட்ட போய் ஏதோ கல் எல்லாம் இறக்கி வைக்கிற மாதிரி சின்ன சின்ன கற்கள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அந்த வீட்டுக்கிட்ட போறாரு. என்ன பண்றாருன்னே தெரியல. திரும்பவும் வந்துடுறாரு, ஒரு பெரிய பைய கையில எடுத்து ஃபுல்லா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அந்த லேடியோட வீட்டுல என்ட்ரி ஆறாரு. அந்த லேடி நல்லா டிவி பார்த்துட்டு சோஃபால தூங்கிட்டு இருக்காங்க நிம்மதியா. அந்த சமயத்துல இவர் கிச்சன்ல அந்த வென்ட் ஒன்னு இருக்கும் இல்லைங்களா, கிராஸ் ஓபன், அந்த ஓபன் வழியா உள்ள இறங்கி மாஸ்க் எல்லாம் நல்லா போட்டுட்டு கரெக்டா அந்த லேடி கிட்ட போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த லேடியை முறைச்சு குறுக்குறுன்னு பாத்துட்டு இருக்காரு. அப்பயும் அந்த லேடி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி தெரியல. டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணோன்னு தூக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் ஆயிட்டு இவரை பார்த்தோன்னா ஆணு கத்துறாங்க. அந்த சமயத்துல வாயை மூடிட்டு கன் எடுத்து அவங்க கழுத்துல வச்சிடறாரு. வச்சுட்டு நீ இப்ப கத்துனா அப்படியே சுற்றுவேன், இதே இடத்துல செத்துருவேன், நான் யாரு தெரியுமா, ஒரு பெரிய பேங்க கொள்ள அடிச்சுட்டு என்ன போலீஸ் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு, இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும், நீ அதுக்கு தான் ஹெல்ப் பண்ண போற, சரியா, மீறி ஏதாவது சும்மா கத்திட்டு இருந்தனா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு நான் கத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அது அமைதியா இருக்க அந்த லேடி பயந்துகிட்டே அப்படி நடுநடுங்கி போய் உட்காந்துருக்குங்க. நான் சொல்ற வேலையை மட்டும் செய்ய அப்படின்னா உன்னோட கார் கீஸ் எனக்கு கொடு அப்படின்னு கார் கீஸ் என்னோட பர்ஸ்ல இருக்குன்ற மாதிரி அந்த பர்ஸ் அவ பாக்குறா. வாய் திறந்து சொல்லல, ஓ அந்த பர்ஸ்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கார் கீஸ் எடுக்கிறாரு. டிரைவிங் லைசன்ஸும் எனக்கு வேணும், ஏன்னா நான் அந்த வண்டி எடுத்துட்டு போகணும் இல்லையா, அதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிளம்புற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு திரும்பி அவளை பார்த்து, நீ இப்ப இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவளை ஒரு போட்டோ எடுத்துட்டு காமிச்சிட்டிங்க பாரு. போலீஸ் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன், உனக்கு எனக்கும் இந்த கள்ளக்கடத்தல சம்பந்தம்னு சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீயும் உள்ள போயிருவேன்னு பயந்துகிட்டு சொல்ல மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாரு. நீ சொல்லிட்டேன்னா என்ன பண்றது, நான் ஒன்னு நம்ப முடியாது, நீ என்ன பண்ண, உன் கை கால நீயே கட்டிக்கோ, அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படின்னு. ஏன் கை காலக்கல நான் எதுக்கு கட்டிக்கணும், இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு, நான் போறதுக்குள்ள நீ கத்தி போன் எடுத்து போன் பண்ணியா இருக்கிட்டு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு, அதெல்லாம் இல்ல நான் அது மாதிரி பண்ண மாட்டேன்னு டக்குன்னு அவருக்கு கோவம் வந்து அவளை செவத்தோட செவரை அமுக்கி, நீ
நான் சொல்றதை மட்டும் நீ பண்ணு, அதுக்கு மீறி வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா இங்கேயே உன்னை சுற்றுவேன் ஓகேவா, கைய கட்டிக்கோ அப்படின்னு ரோப் எடுத்து கையில கொடுத்து கட்டிக்க சொல்றாரு. அவங்க ஏதோ ஏடத்தரமா ஏதோ ஒண்ணு கட்ட, இப்படி எல்லாம் கட்டக்கூடாது, நான் கட்டுறேன் பாருன்னு கையை பின்னாடி வச்சு நல்லா டைட்டா இறுக்கி கட்டணும்னு இந்த லேடி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது, இவ்வளவு டைட்டா கட்டாத அப்படின்னு சொன்னா அண்ணு ஒரு கயிறு எடுத்து போட்டு கழுத்தை நெரிச்சு அந்த சீன் அதோட கட் ஆயிடுது. ஓ, அந்த லேடிய கொண்டுட்டான் போல இருக்குன்னு நம்ம பதட்டத்துல பாத்துட்டு இருப்போம். உயிர் இருக்குங்க இன்னும். அப்படியே தலைகீழ கவுத்து போட்டு கையையும் காலையும் பேக் சைட்ல கட்டிட்டு கழுத்துல ஒரு கயிறு வாயில ஒரு கயிறு கத்த முடியாத அளவுக்கு கட்டி வச்சிட்டு இருக்கான். அந்த அம்மா கீழே கடக்குது கூப்பிட, ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அந்த அம்மா தலையில போட்டு நல்லா இறுக்கி விட்டுறான். அந்த லேடி வந்து அப்படியே மூச்சு திணறி 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 சாகிறதா அதையும் உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கான். போட்டோ எடுக்கும் போது பின்னாடி பார்த்தா தன்னோட பையன் நின்னுட்டு இருக்கான், வேற யாரும் கிடையாது, நம்ம டெய்லர் அப்பா. முதல்ல வந்து அந்த லேடியை ரிலீஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா உங்களை சுட்டுருவேன் அப்படின்னு. என்னது, நீ எப்படி இங்க வந்த, எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு, நீ கேம்புக்குள்ள போன, நீ இந்த விஷயம் எல்லாம் பார்க்க கூடாதே, உனக்கு எத்தனை தடவை ட்ரைனிங் எடுக்கிறது, ஒரு 10 அடி தள்ளிதான் கண்ணை கையில வச்சு சுடணும் ஒருத்தவங்களை, நீ பக்கத்துல வந்து என்ன சுட போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்ல அப்படியே அவங்க பிளாஷ்பேக்குள்ள போறாங்க. இவ சாரின்னு கேசி இல்ல ஒரு லெட்டர் எழுதி ஜன்னல வைப்பா இல்லையா, அப்பா அவளுக்கு டவுட் இருக்கு இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிடுவான். இந்த கேம்புக்கு போகாதன்னு சொல்லிடுவான். இவன் பஸ்ல பாதி தூரம் போவான், போனவன் டக்குன்னு அந்த பஸ் நிறுத்திட்டு அந்த கேம்பை கட் பண்ணிட்டு இறங்கி கேசிய பார்க்க வருவான். உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக கூப்பிட்டு, இல்ல உங்க அப்பா தான் கொலை பண்ணாருன்னு எனக்கு ஃபுல்லா டவுட் இருக்கு. இவ என்ன பண்ற, நேரா பழைய வீடு ஒண்ணு இருக்கு அந்த வீட்டை கூட்டு வரா. இது வேற யாரு வீடும் கிடையாது, என்னோட வீடு தான். எங்க அப்பா அம்மாவுக்கும் சண்டை நடந்துச்சு, எங்க அப்பா அன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டாரு, எங்க அம்மா மட்டும் இருந்தாங்க, எனக்கு அப்பா 5 வயசு இருக்கும். ஒரு ஆள் வந்துட்டு எங்க அம்மாவை அழ வச்சான், சண்டை போட்டான், எங்க அம்மா திரும்ப கத்துனாங்க, ஏன் கத்துனாங்கன்னு தெரியாது, நான் பாத்ரூம்ல இருந்தேன், அவங்கள ரொம்ப கொடுமையா கொலை பண்ணி போட்டான், ஆனா ஏன் கொன்னா யாரு கொன்னான்னு எனக்கு தெரியாது, இன்னும் என்னோட மனசை விட்டு போகல, அதனாலதான் அந்த சீரியல் கில்லரை நான் தேடிட்டு இருக்கேன். என்ன சொல்ற, உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு மட்டும்தான் தெரியும், ஆனா சீரியல் கில்லர்னால இறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆமா, அதுக்காக தான் இந்த சீரியல் கில்லரை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்க அம்மாவோட பேர் என்னன்னு அவன் கேக்குறான். எங்க அம்மாவோட பேர் கிறிஸ்டல்னு சொல்ல, ஓ கிறிஸ்டல் ஹார்பரானு இவன் கேக்குறான். எப்படி உனக்கு தெரியும் எங்க அம்மாவோட ஃபுல் பேர், உனக்கு ஒண்ணும் இல்ல, உண்மையாவே எங்க அப்பாவோட அந்த ரூம்குள்ள ஒரு சேஃப் இருந்துச்சு இல்லையா, அதுல நிறைய லெட்டர்ஸ் இருந்தது, நிறைய டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது, அதுல உங்க அம்மாவோட போட்டோவும் இருந்தது, எங்க மாமா தான் இது மாதிரி பண்ணிருக்காரு, எங்க அப்பா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அவரை கேட்டோன்னா அவர் சூசைட் அட்டம் பண்ணிருக்காரு, என்ன மன்னிச்சிரு, இதை நான் ஏன் சொல்லணும்னா என் ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்குன்னு தான், சோ இப்ப அவர் ஒரு மாதிரி இருக்காரு, அவர் என்ன பழி வாங்க முடியும், என்ன தண்டனை கொடுக்க முடியும்ன்றதுனாலதான் எதுவும் சொல்லல அப்படின்னு. நீ நம்பலல்ல, உங்க அப்பாவை நம்ம ஃபாலோ பண்ணலாமா, அந்த போட்டோ எடுக்கும் போது இவங்க அப்பா எங்கெங்க போறாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அப்பா போன்ல GPS ஆட் பண்றதுக்காக டெய்லர் வீட்டுக்குள்ள வந்திருப்பான். அவங்க அப்பா கொம்பளை ட்ரெஸ் போட்டுட்டு உள்ள வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல அவன் பெட்டு கடையில தான் இருந்திருப்பான். கேசி வந்தா இல்லையா, இவன் தான் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். கேசி ஒன்னும் தெரியாத மாதிரி உள்ள வந்துட்டு அப்பா கூப்பிடறாருன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அந்த சமயத்துல இவன் எஸ்கேப் ஆகி வெளியில போக. சோ ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி கண்டுபிடிச்சதுனாலதான் இவங்க அப்பா ஒரு பெரிய சீரியல் கில்லர்னு கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேடி சாகிறதுக்கு முன்னாடியே இவங்க தடுக்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவர் டெய்லர் மட்டும் தான் இருக்குன்னு தெரியும். அடுத்து பார்த்தா கேசி பின்னாடியே வருவா. இவ எப்ப பார்த்தாலும் கொலகாரனை பத்தி ஆராய்ச்சி பண்றா இல்லையா, சோ நான் தான் கொலகாரன்னு சொல்லிட்டு உன்ன மிஸ்பரிசம் பண்ணிருக்கா அப்படி இப்படின்னு பேசிட்டு நான் நல்லவன்ற மாதிரி அங்க ஒரு டயலாக் பேசுறாரு. அவங்க அப்பாவை நம்பிட்டே இருக்கா. பக்கத்துல ஒரு கன் இருக்கும், கேசி நோட் பண்ணிட்டு அதை போய் எடுக்க போவா. எடுக்க போன சமயத்துல அப்படியே கேசிய செவுத்தோட செவரா அடிச்சு கண்ணை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவைன்னு பாட்டுல அந்த கண்ணை எடுத்து என்ன கொலகாரன் நினைச்சு சுட்டுட்டா, இல்ல அந்த கண்ணு ஓ மேல பட்டுருச்சுன்னா என்ன ஆகுறது, கண்ணை ஃபர்ஸ்ட் ஏன் வச்சிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கண்ணை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு பேச 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 இவன் அதுலயே உருகி போயிறான். அப்பா நல்லவருன்னு அப்படின்ட்டு திரும்பவும் அப்படியே அவன் கையில வச்சிருக்க கண்ணை அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். அவங்க அப்பா ஜஸ்ட் பையன் கூட நினைக்கல டக்குன்னு சுடுறாரு. நல்ல வேலை அதுல புல்லட் எதுவும் இல்ல. அப்பதான் புரியுது அவங்க அப்பா பத்தி தான் பையன் கூட பாக்காம போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு, கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. எரிச்சு கொலை பண்ண போற சமயத்துல கேசிய நைட் லாம்ப் எடுத்துட்டு வந்து அடிச்சு அவங்க அப்பா மண்டைய உடைச்சிடறா. அப்படியே வந்து அவன் மயக்கத்துல விழுந்துறான். 911 கேசி டயல் பண்ண போறா, போன டக்குன்னு டெய்லர் புடுங்கி இதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதோட அந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல காட்டுறாங்க, அவங்க அம்மா இவன் தங்கச்சி ரொம்ப அப்படியே சோகத்திலே இருந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மரத்துலயும் போஸ்டர் ஒட்டி இருக்கு அவங்க அப்பா மிஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பா வந்து பெரிய ஒரு லெவல்ல வச்சு அந்த ஊர் மக்கள் பாத்துட்டாங்க இல்லையா, ஒரு டீச்சர் மாதிரியும் ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரியும் ஒரு நல்ல பர்சன் கோல்டன் பர்சனா பாத்துட்டாங்க இல்லையா, அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கும் லீடர்ஷிப் பதவியும் கிடைக்குது. அந்த லீடர்ஷிப் பதவியில என்ன சொல்றான்னா, பண்ண அவங்கள ரொம்ப லவ் பண்றேன், அப்போ அவன் என்ன பண்ணா அவங்க அப்பாவுக்குன்றத வந்து அப்படியே பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. பட் எதையும் சொல்லல, கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க. ஏன்னா இவரு ஒரு சீரியல் கில்லர்னு இந்த கம்யூனிட்டிக்கு தெரிஞ்சிச்சு, இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை விட அசிங்கம் வேற எதுவும் கிடையாது. அதனால இவங்களே அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்துருப்பாங்க. இப்படியே இந்த படம் ஒரு நிறைவுக்கு வருதுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. திஸ்
இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ எம் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.